தாரணி எம்சிஏ முடிச்சிருக்கேன். எம்சிஏ முடிச்சும் எனக்கு டெக்னிக்கல் பத்தி சுத்தமா ஐடியா கிடையாது. டெக்னிக்கல் சைட் எந்த லாங்குவேஜ் பத்தி எதுவுமே தெரியாது. சரி, ஐடியில போகணுன்றதுக்காக தான் நான் டெஸ்டிங் ஜாயின் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டதுக்கு டெவலப்பிங்கோட டெஸ்டிங் வந்து ஈஸியா இருக்கும்னு சொன்னாங்க. டெஸ்டிங் கோர்ஸ் வந்து இங்க பைலகம்ல ஜாயின் பண்ணேன். டெஸ்டிங்ல மேனுவல் அண்ட் செல்லிங் ஜாயின் பண்ணேன். மேனுவல்ல எனக்கு ஃபுல்லா டெஸ்டிங் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுனாரு. ட்ரைனர் வந்து கமல் சார். கமல் சார் ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப இன்ட்ராக்டிவா எல்லா கிளாஸஸும் வைத்தாரு. அதுக்கப்புறமா செலினியம் கற்றுக்கிட்டேன். செலினியம்ல வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு ஜாவா சொல்லி கொடுத்தாங்க. ஜாவாலே வந்து சொல்லி கொடுக்கும் போது நான் ப்ரோக்ராம் எழுத அளவுக்கு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. பைலகம்ல ஜாவா படிச்சுட்டு இருக்கும் போதே நான் வந்து ஜாவாக்கு டெலி ஆப்ஸ்ன்ற ஒரு கம்பெனிக்கு எடுத்துட்டு போனேன். அந்த வந்து ப்ரோக்ராம்ஸ் கேட்டாங்க. டெக்னிக்கல் ரோல்ல ப்ரோக்ராம்ஸ் எழுதிக்கிறாங்க. அப்புறம் ஹெச்ஆர் இருந்துச்சு. ப்ரோக்ராம்ஸ் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் அது எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ப்ரோக்ராம் எழுதி டெலி ஆப்ஸ் பேசாங்க. அதுக்கப்புறமா செலினியம் வந்தேன். செலினியம்ல வந்து ஃபுல்லாக டூல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், டூலை வச்சு எப்படி ஒரு அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்ணுவோம் எல்லாமே சொல்லி கொடுத்தாரு கமல் சார். அதுக்கப்புறமா நான் இப்போ எலமஞ்சலின்னு ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போனேன். எலமஞ்சலியில் வந்து எனக்கு மேனுவல் பற்றி கொஷின்ஸ் கேட்டாங்க. அதுக்கப்புறமா டெக்னிக்கலில் வந்து ஜாவா லாங்குவேஜ் பற்றி எழுதி சொன்னாங்க. ஜாவா டெக்னிக்கல் இருந்துச்சு. அதுக்கப்புறமா எலமஞ்சலியில் செலக்ட் ஆகிட்டேன். இது வரைக்கும் எத்தனை கம்பெனி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க? இது உங்களுக்கு எத்தனாவது கம்பெனி? அது வரைக்கும் நான் 4-5 கம்பெனிஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். எல்லாமே எனக்கு வந்து பைலகம் மூலயமா மனிதன் சார் தான் 4-5 கம்பெனிஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணாரு. அதில் வந்து ரெண்டு கம்பெனியில் நான் செலக்ட் ஆகிருக்கேன். எப்படி நீங்கள் அந்த கம்பெனியை அட்டன் பண்ணியிருக்கீங்க? பைலகத்துலேருந்து அஞ்சு கம்பெனி அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 கம்பெனியில் நீங்கள் பேஸ் ஆகலாம். அதுக்கடுத்து 4th and 5th பேஸ் ஆகிருக்கீங்க. அங்கே என்ன பேஸ் ஆகாமல் இருக்கும்போது அதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? அதுக்கடுத்து எப்படி கண்டினியூஸாக 2 ஆஃபர் வாங்க முடிஞ்சிச்சு? அதில் வந்து க்வெஷ்சன்ஸ் எப்படி எப்படிலாம் வருன்றதை வந்து நான் கற்றுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆப்டிடியூட்லாம் இங்கே இருக்கிற ட்ரைனிங் ஆப்டிடியூட் வந்து இங்கே ஸ்பெஷலாக ஆப்டிடியூட் கிளாஸ் எங்கள் பைலகம்ல இருக்காங்க. ஆப்டிடியூட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா சாப்டரும் கவர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சாப்டருமே ஃபுல் டீட்டெயிலாக இருப்பாங்க. இப்போ ஆவரேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆவரேஜ்லேருந்து ஃபுல் டீட்டெயிலாக எடுத்து ஒவ்வொரு சம்மும் எப்படி போடணும், அந்த சம்லேருந்து எப்படி ஃபார்முலா ஜென்ரலைஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி எல்லாமே கிளியராக சொல்லி தருவாங்க. ஆப்டிடியூட்ல வந்து பசில்ஸும் நமக்கு வந்து கிளியராக சொல்லி தருவாங்க. பசில்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும், பசில்ஸ் எப்படி புரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட்டு ஒரு பசிலே டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ல எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றதுலாம் கேபிட்டல் கிளாஸ் எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட் உங்களுடைய கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா கேளுங்க. ஏதாவது எத்தனை ரவுண்ட் இருந்துச்சுன்னு கேட்குறாங்க இந்த கம்பெனியில். எலமெண்டரியில் வந்து 3 ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹெச்ஆர் டெக்னிக்கல், அவங்க வந்து அதில் வந்து எனக்கு மேனுவல் கண்டிஷன்ஸ் கேட்டாங்க. அதுக்கப்புறமா செகண்ட் டே கால் பண்ணாங்க. செகண்ட் ரவுண்ட் செலக்ட் ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ டெக்னிக்கல் ரவுண்ட் வச்சாங்க. டெக்னிக்கலில் வந்து நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். C++ ஜாவா இந்த லாங்குவேஜ் வேணும். ஜாவா டெக்னிக்கல் வச்சாங்க. ஆப்ஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் கொஷின்ஸ் மாதிரிலாம். அதில் வந்து ஜாவா முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஹெச்ஆர் பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே கால் பண்ணாங்க. நெக்ஸ்ட் டே வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆயிருக்கேன் கால் பண்ணணும். அதுக்கப்புறமா திருப்பி ஃபேஸ் டு ஃபேஸ். அதில் வந்து ஜென்ரலான பர்சனல் இன்ஃபர்மேஷன் கேட்டாங்க லாஸ்ட் டைம். Okay. Thank you. Package. Thank you.